ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஷிகா கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி லெஜண்ட் சரவணா ஸ்டோரில் இருக்கிற வுட்டன் அண்ட் அலுமினியம் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஃப்ளோரில் இருக்குது. அங்கே இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம், வாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக வந்து ப்ரெஸ் டைப்பில் இருக்குது. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தோசைக்கெல்லாம் வந்து எண்ணெய் தேய்ப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இதில் வச்சு நம்ம எண்ணெய் தேய்ச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து கத்திரிக்காய், ஆனியன் அதெல்லாம் வச்சு தேய்க்கிறது, இதில் வந்து ஒரு அந்த துணி வச்சு கூட நீங்கள் தேய்க்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 195 ரூபா ரேட்டில் இருக்குது. இது வந்து சாம்பிராணி கொளுத்தி வச்சுட்டு அதோடய புகை வரும், டஸ்ட்டெல்லாம் எங்கேயும் போகாமல் அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மத்து வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் மத்து வரைக்கும் இருக்குது. சின்ன சைஸ் மத்து பார்த்தீங்க அப்படின்னா 40 ருபீஸில் இருக்குது. அண்ட் அது அப்படியே ரேட் வந்து அதோடய சைஸ் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு ரேட் கூட்டிகிட்டே வருது. மத்துலேயே வந்து சில பேரால் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து வச்சுட்டு களைய முடியாது, ஸோ அதனால் லைட் வெயிட் மத்துவும் வந்து அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கரண்டிஸ் தான், இந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுற கரண்டி. சில பேருக்கு வந்து உட்டன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் இந்த 8th ஃப்ளோரில் இருக்க உட்டன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸில் தாங்க இருக்குது. எல்லாம் ஜலி கரண்டி இருக்குது, தோசை கரண்டி அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பவுல் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, சின்னதாக இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 79 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஜாடி வந்து பார்த்திங்கன்னா 250. இது வந்து உட்டன் சொல்கிறதுனால ரேட் அதிகமாக இருக்குது இந்த ஜாடிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து மேலே இருக்கிறது வந்து பிராஸில் இருக்க அந்த லிட் அண்ட் உட்டன்லேயும் இருக்குது. இதுவுமே வந்து சைஸ் வாரியாக ஷேப் வாரியாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து மல்டி ஆர்கனைசர் வந்து மரத்துலேயே இருக்கிறது. நெக்ஸ்ட் இது வந்து இஞ்சி பூண்டு இடிக்கிறது, நம்ம வந்து மார்பிள்ஸில் வச்சுருப்போம், கல்லில் வச்சுருப்போம், இது வந்து உட்டனில் இருக்குது. நிறைய வந்து மரத்திலான உண்டியல், அப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்ஸு, அப்புறம் குட்டி குட்டி குட்டியாக ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிளாக இருக்குது. இது குட்டியாக இருக்க ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து 40 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் பெரிய பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் வந்து ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 94 ருபீஸு. இதை விட சின்ன சைஸும் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரிங் தான் வைக்க முடியும் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து கீ ஹோல்டரு, நீங்கள் வாசல் முன்னாடி வந்து மாட்டிக்கிறதுக்கு வந்து இந்த கீ ஹோல்டர் வந்து நல்லாயிருக்கும். இதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கீ ஹோல்டர்ஸுமே வந்து நிறைய டிசைனில் நிறைய ஷேப்பில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இருக்குது. இந்த எலிஃபண்ட் டைப் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருந்தது, 101 ரூபா இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் நிறைய ஒர்க் அதில் இருக்குது அப்படின்றனால, இல்லை எனக்கு வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி ப்ளெயினாக பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டைப்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி உருட்டுற கல், சப்பாத்தி மணை, நிறைய அந்த சப்பாத்தி திரட்டி அதெல்லாமே வந்து நாங்கள் நிறைய இருக்குது. அப்புறம் நம்ம ஸ்மாஷர் வந்து நீங்கள் உட்டனில் தான் லைக் பண்ணுறீங்க, ஸ்டீலில் வேண்டாம், எனக்கு உட்டனில் இருக்குன்னா அதுவுமே அங்கே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நம்ம கட்லரிஸ் வந்து பிளாஸ்டிக்கில் இல்லை, உட்டனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 69 ருபீஸ்லேருந்தே வந்து கட்லரிஸ்லாம் இருக்குது. கட்லரிஸுமே வந்து டிசைன் டிசைனாக இருக்குது. நீங்கள் வந்து கிச்சனில் வைக்கிறதுக்கு ஸ்பூன் போட்டு வைக்கலாம், இல்லை டைனிங் டேபிள் மேலே வைக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸாக வந்து ஸ்டடி ரூமில் வந்து வைக்கலாம் நீங்கள். அப்புறம் நிறைய, அப்புறம் இந்த டிஷ்யூ ஹோல்டர்ஸ் எல்லாம் பாருங்கள், டிஷ்யூ ஹோல்டர்ஸ்லாம் உட்டன்லேயே வந்து அழகாக இருக்குது. பேங்கிள் ஹோல்ட் பண்ணுற பேங்கிள் ஸ்டாண்டும் வந்து உட்டனில் இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான உட்டன் கலெக்ஷன்ஸும் வந்து இந்த 8th ஃப்ளோரில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஓவரால் வியூ மாதிரி அப்படியே பார்த்துக்கோங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு அப்படியே வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அலுமினியம் செக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு அலுமினியம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்ஸு, கப்பு அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி வைக்கிற ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் மல்டி டயர் வந்து பிளாஸ்டிக்கில் வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வந்து இங்கே இருக்குது. 2 டயர் இருக்குது, 3 டயர் இருக்குது. நம்ம ரொம்ப பெரிய ஃபேமிலிஸ் இருக்காங்க அப்படின்னா பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது, சின்ன சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி மீடியமான சைஸ்லேயும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் எடுக்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஸ்டோரேஜ் ரேக் தான், 4 இருக்கிற மாதிரி. இந்த 4 ரேக் வந்து பார்த்திங்கன்னா 1546 ரூபாயில் இருந்து இருக்குது. அப்புறம் 1046 ரூபாயில் இருக்குது. அதுக்கப்புறம் அலுமினியம் இட்லி குண்டா வந்து நிறைய டிசைனில் இருக்குங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக 4 அடுக்கு இருக்க மாதிரி இருக்குது, பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் தான், ஆனால் அலுமினியம் மேலே வந்து பெயிண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்லா கடாய் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 2 இட்லி தட்டு இருக்குது, 10 இது வரும். இது வந்து 400 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது வந்து குட்டி இட்லி பாட், இது சின்னதாக 3 இருக்குது, கீழே 3 மேலே 3 6 இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பாத்திரம் போட்டு வைக்கிற ஸ்டாண்டு. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு போகிற அந்த சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபுல்லாகவே என்ன மாதிரி நீங்கள் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டர்ஸ் இருக்குது.
அப்புறம் இந்த ட்ரேலாம் வந்து பேக் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஸ்வீட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து கிச்சன் யூஸ்க்கு ஆகும். 175 ரூபீஸ்லேருந்து இருக்குது. அப்படியே படிப்படியாக சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து டபரா செட்ஸுமே இருக்குது. டபரா செட்ஸ் வந்து நீங்கள் சின்ன டபரா செட்லேருந்து பெருசு ஒரு 10 kg 20 kg அந்த மாதிரி செய்கிறதுக்கான அளவுள்ள இதுவுமே அங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து குழிப்பணி ஆரம் இருக்கிறது. இந்த கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இண்டாலியமில் இருக்க கலெக்ஷன்ஸ் இந்த குழிப்பணி ஆரம்லாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த பிளாக் கலர் கடாய் பார்த்தீங்க அப்படின்னா இண்டாலியம் வந்து பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 659 ரூபீஸ்லேருந்து இருக்குது. இது வந்து புடி வச்சா மாதிரியும் இருக்குது, புடி இல்லாமல் இருக்க மாதிரியும் இருக்குது. நம்ம பெஸ்ட் திங் புடி வச்சா மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. இது வந்து 445 ரூபீஸு. சைஸ் வாரியாக இருக்குது, 2லேருந்து இந்த இது இருக்குது. அப்புறம் இது வந்து இண்டாலியம் பேஸ்டு கடாய். இது இதுவுமே வந்து நல்லா கனமாக ஹெவியாக இருக்குங்க. ரேட்டுமே வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. இது நல்லா கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 399, அப்புறம் 352, 249 அந்த மாதிரி ரேஞ்சு வந்து நிறைய இருக்குது. 290 அதெல்லாம் இருக்குது. இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து கடாய் ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து அலுமினியம் கடாய். இது இண்டாலியமில் ஃப்ரையிங் பேனை இன்றைக்கி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஃப்ரையிங் பேனோட ரேட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல, ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் வந்து ஸ்டாக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ரேட் சொல்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இண்டாலியம்லேயே வந்து தோசை கல் இருந்தது. அது எல்லாமே நல்லா ஹெவி வெயிட்டடாக இருந்துச்சு. அண்ட் பால் காய்ச்சிட அலுமினிய பாத்திரம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இது வந்து 245 ரூபீஸ். இண்டாலியம் தோசை கல், இதெல்லாம் வந்து அலுமினியம் இண்டாலியம்மா அலுமினியம் மாதிரி ஈய குண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த குண்டா இது. இது சைஸ் வரியாக நம்பர்ஸ் வரி போட்டிருந்தது. 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே 7, 9, 10 அப்படி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இந்த ஷேப்பில் இருக்குது. இதெல்லாம் வந்து நார்மல் அலுமினிய குண்டா. இது நல்ல அலுமினியமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. நீங்கள் 8th ஃப்ளோர் போங்க, போனீங்க அப்படின்னா நிறைய எதனா ஐடியா வச்சுட்டு போனீங்க அப்படின்னா அங்கே போய் பார்க்கலாம். ப்ரைஸுமே வந்து ரீசனபிளாக இருந்துச்சு. நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதே ஃப்ளோரில் இருக்கிற எவர் சில்வர் பாத்திரத்தோட கலெக்ஷன்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.